so high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. தேவராஜன் வந்தோடனே கேட்குறாரு, என்ன வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா, எல்லா படங்களும் இந்த 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டை டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. 3 படத்துலேயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை, எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்மு. ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவனோட முக்கியமான பிரேக் அந்த படம். நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன். நாங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பொண்ணு அமைச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி தான் அமுச்சு விடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படி கேட்டேன். இன்ட்ரல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டேன் நான். உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தார் ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ். என்னென்னா, இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா, அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒண்டி தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டிரெக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாடோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஐஷு வேறு இருக்காங்க. ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக், தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு வர, 2 பேருக்குமே டிஃப்ரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் வினுலக கவி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். எல்லாருடைய ஹார்ட் ஒர்க், ஆர்ட் டைரக்டர், த கேமராமேன் அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், தே ஆல் டன் வெரி நைஸ். லைவ் சவுண்ட் நல்லா பண்ணியிருக்க கோ ஆக்டர் அப்துல், மகாலட்சுமி இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு. இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் வெரி பேஷனேட் பர்சன். ஸோ ஐ விஷ் தன் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராஜ்மோகன், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும், நடந்துட்டுருக்கு. பட் congratulations GV for your Kalvan, which is released yesterday, and it's a romba nalla padam. Na paatha enak romba romba pidichirundhathu. And firstly, congratulations for that. And coming back to dear is very very dear to me. Enak romba romba dear ana oru padam appdin solalam. And indha padathila nadicha ellarkume oru thani thuvamana oru kadha paathram koduthirukanga.
தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். என்னோட எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோம்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்டு அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில். ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹிணி மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹிணி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷீ சச் அ ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன். எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோடய ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியில் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே, ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த், யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய். அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, காஃபி வேணா டீ கொடுக்கவா? ஓகே, அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் வரும் திருப்புரநேனி, ஆல் த வே ஃப்ரம் ஹைதராபாத். சச் அ லவ்லி பர்சன், நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும், இப்படி பால் வடிகிற ஒரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். ஈஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர். எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க, ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, இட் இஸ் யட் டு ரிலீஸ், இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ், இட்ஸ் கால்ட் மானிக். ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். தேங்க்யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். யூஆர் அ டார்லிங். அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன், அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன். கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன், என்னை மதித்து அந்த கதையை கேட்டு. இந்த படம் வந்து ஜிவி, ஐ கான்ட் திங்க் அபவுட் எனி ஒன் எல்ஸ். இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா, நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது எனக்கு ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு 3 பேர், இப்போது ஒரு அண்ணன் இருக்கார். அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காமன் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறாமல் நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவிக்கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது, அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க, என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ, இல்லை மியூசிக் டைரக்டர் இல்லை. அதான் நானும் யோசிக்கிற இஷ்யூ, மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன்
படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லாக்டவுன்ல வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் படம், அப்போ இது சின்ன படமா தான் இருந்தது, அது ப்ரொமோஷன் பட்ஜெட் எல்லாம் பெருசா இல்லை. ஸோ இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு நான் பர்சனலா மெசேஜ் மெயில் அமைச்சு அதை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன், நிறைய பேர் ரிவ்யூ பண்ணா. அது அதுதான் ஒரே ரீசன் அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது, அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராம் தான் இன்ஜினியரிங் பண்ணும், சும்மா நாங்கள் இந்த மேடையில் மீட் பண்ணுவோம்னு நான் பார்க்கல. பட் இந்த மாதிரி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் பார் நான் தான் பண்ணேன், அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால தேங்க்யூ வந்து வந்து கொடுத்தது. ஸோ லாக்டவுன் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 week 10 days கழிச்சு தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவா 2020ல எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நிறைய கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மூலிக வெல் விஷர் பண்ணி அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலா ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 days ஒரு ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலிமா தான் வரும் நான் மீட் பண்ணேன். சென்னையில மீட் பண்ணோம், அவரு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால அவர் அது வரைக்கும் அவர் படமே பார்த்தது இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல ஒரு 2 படம் தான் பார்த்துருப்பாரு. எப்படி இதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல, அந்த கேட்டா நான் அது படமே பார்க்கல, சரி கதை சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அது இது மாதிரி சரி எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், அது ஒல்லையா சொல்லுவோம். ஸோ ஃபுல்லே ஆக்சுவலாக கேட்டாரு, கேட்டு ஹி லைக்ட் இட். அவரோட ப்ரொடக்ஷன்ல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சைன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் படம் இங்கே. பட் சொல்லி அது என்ன தள்ளி தள்ளி போய் இப்போ இங்கே வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், அவர் இல்லைன்னா இது நடந்ததே நடந்திருக்காரு. ஸோ நரேன் வெரவை அவர் வெளில இருக்காரு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் வந்து அவர் பேசிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக ஆல்தோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாலுமே ஹி இஸ் அ வெரி பேஷனேட் கை, அதாவது புதுசா ஏதாவது பண்ணோம்னா ஹி கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லர்ல ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது தாண்டி இஸ் கிரியேட்டிவ்லி இன்வால்வ்டு மோட்டிவேட் பண்ணுவாரு. ஆக்சுவலா இந்த படத்தை வந்து நாங்க நாட் ஒன்லி வரும் அபிஷேக் அவங்க இன்வெஸ்டட் ஆல் இன், ஆல்தோ அவங்க வேற வேற பிசினஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ உங்க ரூம் ஃபார் பையிங் மை விஷன். ஒரு கனெக்ட் இல்ல 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 உங்க அஃப்கோர்ஸ் இப்போ சீசர் ஆல்சோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ், ஏன்னா அவங்க இது ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல திரும்பல, அது அவங்களோட படம் தான் அது. எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம், எஸ்பெஷலி இந்த பிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க ஷோ சொல்லு. அண்ட் நவ் ஜி ஸோ ஸோ பண்றீங்களா, அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் ரிவ்யூஸ் எழுதுங்க, போங்க இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க. April 11th வரும், ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்ப பொதுவா வந்து ஒரு ஊடகம் பார்வை சினிமா அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர் ஒரு டிசைனிங் ஃபேக்டர்ல இருக்கவங்க தங்களை நீதி ரீதியலா நியமிச்சுட்டு ஒரு பார்வை இருக்கும். பொதுவா அது வந்து குறையாக விமர்சனம் அவசரம், எஸ் நான் பாக்குற மேல இருந்து பாக்குறேன் இதெல்லாம் அப்படி தெரியுது. பட் ஆனந்த ரவிச்சந்திரோட கேரக்டர் அவரோட எமோஷன் இருக்கும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதரவு என்ன இருக்குன்னா எதுக்கு இருக்கிற அந்த அப்பனே தெரியாம நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஏன்னா காசு வேணும் இருக்கிற அந்த கேரக்டர் படத்தில் இருக்குன்னே தெரியாம நடிச்சிருக்கேன். அப்போ என்னமோ சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது. பட் திருப்பி எனக்கு ஒரு 1 hour வந்து அந்த கேரக்டருக்கான அந் எந்த என் கேரக்டரும் தொகுதி இல்லை அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள சொன்னோன்னே அது கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு எனக்கு. அப்போ அவர் சொல்லும்போது மைண்ட் ஒன்று ஏறுனது. அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 வயசுல ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை முயற்சிக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆளுக்கும் ஆசை இருக்கு. ஆணா இருக்கிறோம் ஆண் காதலா இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கு அப்புறம் சுவாரஸ்யம் மாறியது. ஏன்னா பொருளியல் வாழ்க்கை வந்துருக்கு, தேவை இருக்கு, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் லவ் இருக்காம ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்க
எமோஷனலா இன்டலெக்சுவலா சோசியலா எக்கனாமிக்கலா வர்ற பிரச்சனையை தாண்டி ப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கிறேன்னா என்ன எடுத்துறது வைக்காம ஒரு மேனஸ் எல்லாம் இருக்கானேன்னு மைண்ட்ல தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. என்ன புரிசன் தப்பானு சொல்லணும் கொண்டாடி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது சிலருடைய பிஹேவியர் கூடும்போது பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த விஷயம்னு சொன்னார். சின்ன விஷயம் தான் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான் ஆனால் அது எங்கே போய் நிற்கும் அது எவ்வளோ பெரிய மன வழி ஏற்படுத்தும் சத்தம் பார்வையில் இருக்கும்போது போகிற பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்னடா பிரச்சனை நம்ம கூடன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறையில் நிறையா எங்கூட நடிக்கிற பசங்க சின்ன பசங்களை பார்க்குறேன் நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களை வார்த்தைகள் தெரிவிக்கிறேன். என்னுடைய நிறையிட்ட நான் பேசும்போது என்னென்ன 11ஆம் தேதி ரிலீஸ் இருக்கீங்க இந்த மாதிரி சார் சிச்சுவேஷன் அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தெரியும் சார். நான் உங்கள் சார்பாக கேட்டு கேட்கறது எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களோட படம் இந்த படத்தில் நேர்மை இருக்குது நேர்மையான உழைப்பு இருக்குது நேர்மையான எமோஷன் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனைகளை நிறைய அலசி ஆராய்ந்துருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருந்தால் இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள்.